அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் கூட தான் ஒரு சினிமா ஆக்டர், ஜெயலலிதாவும் ஒரு சினிமா ஆக்டர், சீமானும் ஒரு சினிமா ஆக்டர். இல்லை அவர் வந்து இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, புதுசாக அவர் இப்போ அரசியலில் வர்றதுனால அவர் வந்தார்னா ஏதோ ஒரு நல்லது நடக்கும்னு எல்லாம் எதிர்பார்க்குறோம். எல்லாம் வந்தால் தான் தெரியும் வாய்ப்புக்கு. இப்போ நிறைய பார்த்துட்டே இருக்கோம் அரசியலில். இந்த மாதிரி தளபதி வந்தால் கொஞ்சம் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், அவருக்கு வந்து மீண்டும் அதை பற்றி என்ன பண்ணுறாருன்னு புரிய செய்யப்பா. அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு, ஆனால் பணத்துலையும் நடிக்கிறார் போதை பொருளோட. அது அது அவர் தான் சொல்லணும், அவரே எல்லாம் பழகி கொடுத்துட்டு அப்புறம் இவரே அப்போ சொல்லியிருக்காரு பதில். அவர் தானே முதல்ல நிப்பாட்டி இருக்கானே, இப்போ திடீர்னு ஞான உதயம் வந்திருக்கு அவருக்கு. படத்துல நடிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லை, ரெண்டுத்துக்குமே முரண்பாடாதான் இருக்கு. நம்ம எதையுமே நடிக்கிறத வச்சு ஃபியூச்சர்ல அரசியல் எப்படி இருப்பான்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நடிகர் விஜய் வந்து மாணவர்கள் சந்திப்புல வந்து தமிழ்நாட்டுல வந்து போதை பொருள் எல்லாம் அதிகமா இருக்கு, அதே மாதிரி பழக்கங்கள்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சின்ன 18 வயசு கூட ஆகாத பசங்கள்லாம் கெஞ்சால் அடிக்ட் ஆயிடுதுங்க, போதை பொருள் அடிக்ட் ஆயிடுதுங்க. அது சொல்றது உண்மைதான், அதனால இதெல்லாம் வராம தடுத்தா குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆனால் அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, ஆனால் அதே மாதிரி அவர் படத்தில் நடிக்கும் போது நிறைய போதைப்பொருள் அந்த மாதிரிலாம் தான் காமிக்கிறாங்க. அவர் இது சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறது ஓகே? இதுக்கு மேலே அவர் நடிக்க போகிறது இல்லைல்ல, நடிப்பாருங்களா? நான் அதில் ஃபுல்லாக அரசியலில் வந்து இது மாதிரி மாணவர்களுக்காக நல்லது செய்தால் நல்லா தான் இருக்கும். அவர் அரசியல் வரணுமா? தமிழ்நாட்டுக்கு மாற்றம் தேவையா? தெரியலையே. நீங்கள் எப்படி பார்க்க? எல்லாருமே வந்து யாரும் எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது இல்லையா? அதே மாதிரி எல்லாரும் முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரி கலைஞர் மாதிரியும் யாரும் வர முடியாது. எல்லாரும் வரணும் ஆசைப்பட்றாங்க, யாரும் நிரந்தரமாக வரப்போகிறது இல்லை. அவங்களோட ஆசை இதுவாக இருந்தால் மக்களுங்க அதுவும் ஆசையாக இருந்ததுன்னா வரட்டும், நல்லது நடந்தால் அது சரி. அதே மாதிரி இங்கெல்லாம் போதை வழக்கம் அதிகமாகுது, அதுக்கு வந்து கவர்மெண்ட்டு தான் காரணமா இல்லை மக்கள் மக்களோட அறியாமனால அந்த மாதிரி அதிகமாக தப்புன்னு? கவர்மெண்ட் தடுத்துட்டு தான் இருக்குது, தடுத்துருந்தாலும் அது விற்கிறவங்க விற்றுட்டு தானே இருக்காங்க. நிறைய பேர் அது வந்து எங்கேருந்து வருதுன்னு தெரியல, ஆனால் வந்துட்டு தான் இருக்குது. வராமல் ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட்டு தடுக்காமும் இல்லை, தடுத்துட்டு தான் இருக்காங்க. டிவி நியூஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க, இங்கே பிடிக்கிறோம் அங்கே பிடிக்கிறோம், அதுவும் மீறி பண்ணுறாங்கல்ல. காலேஜில் முக்கால்வாசி காலேஜுங்கள இந்த மாதிரி போதை பொருளோடு தான் பசங்க உள்ளே வருதுங்களே, பணம் ஆசை அதுங்களுக்கெல்லாம் அது மாதிரி தான் அடிக்ட் ஆகிடுதுங்க. அதிகமாக தான் இருக்குது, அதை கம்மி பண்ணணும். பசங்களாம் படிக்கிறாங்க, ரொம்ப கெட்டு போயிட்டுருக்குங்க. அதுலேருந்து காப்பாற்றுறது பெரிய விஷயம். அது விஜய் வந்து அது பண்ணுவார், அது அவர் அரசியல் வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும், இப்போ எதுவும் சொல்ல முடியாது. அவர் அது மாதிரி சொல்கிறாரு, ஆனால் படத்தில் நடிக்கிறாரு, படத்துலேயும் போதை பொருளாக வச்சு பண்ணுறாரு, அது அப்போ நியாயம்? அது நியாயம் இல்லை தான், ஆனால் படத்துக்காக அவங்க பண்ணுறாங்க. உண்மையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு அரசியல் வந்த பிறகு தான் தெரியும். அவர் இந்த மாதிரி பேசுறதுனால இப்போ ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடியாக இருக்குமா? ஆமாம் இருக்கும், ஏன்னா அது சொல்ல நெருக்கடியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ அவர் தமிழ்நாட்டுக்கு மாற்றம் தேவையா? விஜய் வேணும்னு நினைக்கிறேன். இப்போ எப்போவுமே அவங்க தான் இருக்காங்க, அவங்களும் வந்தாக்க அது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன என்ன பண்ணுறாங்கன்னு அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். இப்போ விஜய் அவர் விஜய் வந்து ஆக்டர் விஜயாக பார்க்க போகிறாங்களா இல்லை மக்கள் வந்து ஒரு பொலிட்டிஷியனாக பார்க்க போகிறாங்க? அரசியல் மக்கள் ஆக்டராக தான் பார்ப்பாங்க, ஏன்னா படத்தில் வந்து ஹீரோவாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருப்பார் தான் மக்கள் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. அப்போ ஓட்டு போட போகிறவங்களும் இவர் ஆக்டர் அப்படின்னு தான் போவாங்களா இல்லை ஒரு இவர் வந்து ஒரு முதலமைச்சராக பார்க்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க? ஆக்டராக தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் போக போக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் போதை பொருள் அதிகமாகிட்டு இருக்கு, அதுக்கு வந்து அரசோட கவனப்பரிச்சல இல்லை மக்களும் தவறுனாலும் மக்கள் தான் திருந்தணும். அவங்க வந்து பண்ணுறாங்க தான் இப்போ வியாபாரம் பண்ணுறதுக்காக, ஆனால் மக்கள் வாங்காமல் அவங்க திருந்தினா தான் அவங்க விற்காமல் நிறுத்துவாங்க. ஏன்னா மக்கள் தான் தப்பு. அவர் சொன்ன வாக்கிங் எல்லாமே நல்லதாக நான் ஏற்றுக்கொண்டதான். அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, ஆனால் அவர் படத்தில் நடிக்கும் போது நிறைய போதைப் பொருள்லாம் இருக்குது, அதை அப்படி நடிச்சுட்டு இதை பற்றி சொல்ல படம் வேறு அது வேறு இது வேறு அது படம் இது நிஜம். ஓகே ஓகே. அதே மாதிரி அவர் வந்து இப்போ அரசியல் வர்றது நல்லது தானே? நல்லது தான், ஒரு மாற்றம் ஏற்படலாம். ஏன் இப்போ இருந்த அரசியல்லாம் எப்படி இருக்கு? மூணு ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்களுக்குள்ளே இப்போ சண்டை போடுகிறாங்க. இப்போ வந்து அவருக்கு ஓட்டு போட போகிற மக்கள் வந்து அவர் வந்து எப்படி பார்ப்பாங்க? ஒரு ஆக்டர் விஜய் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுவாங்களா இல்லை ஒரு முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தா? எம்ஜிஆர் கூட தான் ஒரு சினிமா ஆக்டர், ஜெயலலிதாவும் ஒரு சினிமா ஆக்டர், சீமானும் ஒரு சினிமா ஆக்டர். ஓகே ஓகே, சேதானுங்களா? அப்போ ஒரு சினிமா ஆக்டர் வர தப்பு கிடையாது, நல்ல செய்தி சொல்லி தானே வராங்க, அவங்க வந்தால் நல்லா இருக்கும் அவ்வளோதான்.
இல்லை, அவர் வந்து இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க புதுசாக அவர் இப்போ அரசியலில் வர்றதுனால. அவர் வந்தார்னா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு எல்லாம் எதிர்பார்க்குறோம். எல்லாம் வந்தால் தான் தெரியும் வாய்ப்புக்கு. இப்போ நிறைய பார்த்துட்டே இருக்கும் அரசியலில். இந்த மாதிரி தளபதி வந்தால் கொஞ்சம் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அவருக்கு வந்து மீண்டும் அதை பற்றி என்ன பண்ணுறாருன்னு புரிய செய்யும் பார்க்கணும். அவர் இந்த மாதிரி பேசியிருக்காருல்ல, இப்போ அது ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடியாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும் சார், யாராக இருந்தாலும். ஏன்னா இப்போ ஏற்கனவே கட்சிக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் இருக்கும்போது இப்போ தளபதி வந்து இப்போ ஃபீல்டில் இறங்கும் போது எல்லாருக்கும் கொஞ்சம் ஆப்போசிட் பார்ட்லாம் கொஞ்சம் இருக்கும். நான் வந்து அதை தாண்டி தான் போனோம். இது போதான் தெரியும் சார். நடிகர் விஜய் வந்து இந்த மாதிரி மாணவர் விழால வந்துட்டு பரிசு கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் வந்து போதைப்பொருள் அதிகமாக இருக்காங்க, அதை பற்றி உங்க போதைப்பொருள் பழக்கம் அதிகமாகலை. ஆனால் அந்த பழக்கம் இருக்கக்கூடாது மாணவர்கள்ட்ட, அதுதான் நாங்களும் சொல்கிறோம். அது நல்ல விஷயம் தான் அவர் சொன்னது. ஆனால் போதைப்பொருள் பழக்கம் அதிகமானது இது தெரியல, அப்படி தெரியல ஒன்று. ஓகே, இப்போ அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு, ஆனால் படத்துலையும் நடிக்கிறார் போதைப்பொருளோட. அது அது அவர் தான் சொல்லணும். அவரே எல்லாம் பழக்கி விட்டுட்டு அப்புறம் இவரே அப்போ சொல்லியிருக்காரு பதில். அவர் தானே முதல்ல நிப்பாட்டியிருக்கானே. இப்போ திடீர்னு ஞானோதயம் வந்திருக்கு அவர் சார். அவர் வந்து அரசியல் வர்றது நல்லதாக கேட்டதா? அரசியல் வர்றதுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க நிறைய. இப்போ அவர் வந்து எப்படி ஒரு ஆக்டர்னு வச்சு ஒரு ஓட்டு போடுவாங்களா, இல்லை ஒரு அரசியல்வாதி இவர் நடிக்க மாட்டார் அப்படின்னு நினச்சி ஓட்டு போடுவாங்க? அவர் நடிகராக இருக்கிறது நல்லது மக்களுக்கு. இப்போ இருக்கிறத பார்த்தா நிறைய இடங்களில் வந்து போதைப்பொருள் வந்து சரளமாக கிடையாது. அதுவும் ஸ்கூல் பிள்ளைங்க இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்கிறது மேக்ஸிமம் கரெக்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவர் படத்துலலாம் இந்த போதைப்பொருள் வார்த்தைகள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாரு, படம் எப்படி இது பேசுது? ஆனால் அவர் படத்தில் நடிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் சம்மந்தமே இல்லை, ரெண்டுத்துக்குமே முரண்பாடாக தான் இருக்குது. நம்ம எதையுமே நடிக்கிறத வச்சு ஃப்யூச்சரில் அரசியல் எப்படி இருப்பான்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. வாழ்க்கை வேறு, ரியல் லைஃப் வேறு, ரியல் லைஃப் வேறு. ஸோ எதையுமே நம்ம வந்து சம்மந்தப்படுத்தி பேச முடியாது. இனி மக்கள் வந்து அவரை வந்து ஒரு சினிமா நடிகராக பார்க்க போகிறாங்களா, இல்லை அரசியல்? அதாவது நிறைய பேர் வந்து இன்னும் சினிமாவை என்னன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சினிமாவில் இருந்தால் அரசியல் வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து அதை தான் நடிகர்கள் வந்தாவே ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் சிறந்த தலைவர்கள்னு பார்த்தா இப்போதைக்கு யாருமே இல்லை, அதுதான் உண்மை. தெரியல மேக்ஸிமம் ஜனங்க எப்படி ஏற்றுப்பாங்க, அரசியல்வாதியாக ஏற்றுப்பாங்களா இல்லை நடிகராகவே ஏற்றுப்பாங்களான்னு தெரியல. அதே மாதிரி இந்த மாதிரி போதைப்பொருள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, இது வந்து மக்களோட அறியாமையா இல்லை வந்து இவங்களோட கவனக்குறைச்சல், அரசோட கவனக்குறைச்சல்? நம்ம யாரையுமே எதுவும் சொல்ல முடியாது. ஜனங்களும் வந்து என்னதான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொன்னால் கூட போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடாது உடல்நலத்துக்கு கேடுன்னு சொன்னாலும் ஜனங்க வந்து அதை செய்ய தானே செய்கிறாங்க. அதுக்காக வந்து நம்ம வந்து ஜனங்களோட அறியாமல் தான், ஏன்னா ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி நடக்கிறத சம்பவங்களை பார்த்தா கூட திருந்த மாட்டுறாங்க. அதுக்காக நம்மளை ஜனங்களை தான் பொறுத்த சொல்லணும்.